எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்னெல்லாம் சினிமா அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சூர்யாவுக்கு ஜோடியா ராஷ்மிகா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்குது. அது வந்து எந்த படத்துல யாரோட டைரக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார் அவர்கள் நடிச்சிருக்கிற எம்ஜிஆர் மகன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம். சுதா கொங்கரா இவங்களோட டைரக்ஷன்ல சூர்யாவோட நடிப்புல இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரரை போட்டு படம் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறமா சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நவரசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வெப்சீரிஸ்ல இவர் வந்து நடிக்கிறாரு. இந்த வெப்சீரிஸ்க்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியராஜ் இவரோட டைரக்ஷன்ல ஒரு புதிய படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இந்த படத்துல தான் சூர்யாவுக்கு ஜோடியா ராஷ்மிகா வந்து நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப செய்திகள் வந்துட்டு இருக்குது. இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா ராஷ்மிகா வந்து நடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் இவரோட டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா நடிக்கிறாரு. இந்த நிலையில பாகிராஜ் கண்ணன் இவரோட டைரக்ஷன்ல கார்த்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுல்தான் படத்துல நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல கார்த்திக் ஜோடியா ராஷ்மிகா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், அதுக்கப்புறம் சீமராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணி இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா பொன்ராம் அவர்கள். அவர் இப்ப வந்து சசிகுமார் வச்சு எம்ஜிஆர் மகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை இவர் வந்து டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. இந்த படத்துல சசிகுமாரோட சேர்ந்து யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சத்யராஜ், அதுக்கப்புறம் சமுத்திரகனி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிருணாளினி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சிருந்தது. இப்போ வந்து என்ன செய்தி வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த எம்ஜிஆர் மகன் படம் வந்து கிறிஸ்துமஸுக்கு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்குது. அதாவது வர டிசம்பர் 25 அன்னைக்கு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்குது. இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்து கிறிஸ்துமஸுக்கு ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதான் கைஸ், தேங்க்யூ. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.